उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः. ஆஞ்சநேயர் ராவணனை பார்க்குறா. ராவணனும் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு சபையில் சோபி ப்ளவங்கம அபிவீக்ஷிய சமீரபுத்திரம் சித்திரியமான ஹிருதயா பிசிதாசனேந்திரா கைலாச சைல சலனாகசி ஷாபதாயி நந்தீஸ்வர ஸ்வயமுபாகத இத்யமம்ஸ்த. சாட்சாத் நந்தி வந்து நமக்கு சாபத்தை கொடுக்கறதுக்காக நேராக வந்து இந்த குரங்கு உருவத்தை எடுத்துட்டு வந்துட்டாரோ அப்படின்னு கல்பனை பண்ணான். அதுக்கப்புறம் ததா பிரஹஸ்தேன விஹித விவித அனுயோகா பிரத்யபாஷத ராவணம் மாருதிஹி. பிரஹஸ்தன்கிற ராவணனுடைய மந்திரி பலவிதமான பிரஷ்னங்களை கேட்டதுனால, அனுயோகான பிரஷ்னா, பலவிதமான பிரஷ்னங்களை கேட்டதினால் கேட்கப்பட்டவனான ஆஞ்சநேயர் பிரத்யபாஷத ராவணனுக்கு பதில் சொல்றார். தான் யாருங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ராமனுடைய தூதன், அந்த ராமன் எப்படிப்பட்ட ராமன்னுட்டு உங்களுக்கு வந்து இந்த பேராகிராஃப்ல இந்த கத்தியத்துல வருது. அயம் அகம் அப்படிங்கோ. அயம் அகம் அகர்பதி குல திலகசிய சத்யசந்தசிய பித்ரு நியோக சமுபகத வனவாச நிரத்தசிய. அது வரைக்கும் பார்ப்போமா? ஒன்னொன்னா, ஏன்னா அந்த இடத்துல நடுவுல பார்த்தேன்னா புஜபல அவலேபலோபேதோ ஸ்ரீமதா தாசரதே தூதோ அஹம் சீதா மார்கண மார்க்க மார்கணாயன்னுட்டு போப்போறது. ஸோ தாசரதே தூதோ அஹம், தசரதனுடைய பிள்ளையான ராமனுடைய தூதன் நான், அயம் அஹம், இதோ இப்பேற்பட்ட நான், யாரு? தாசரதே தூதா. ஸோ அந்த ஷஷ்டி விபக்திக்கு இப்போ வரக்கூடியது எல்லாமே அகர்பதி குல திலகசியிலேருந்து ஆரம்பித்து ஷஷ்டி விபக்தி எல்லாம் அதுக்கு விசேஷமாக வருது. சரியா? ஸோ அகர்பதி குல திலகசிய அல்லது அன்னாம்பதி குல திலகசிய, அகர்பதிங்கிறது நாளினுடைய பதியான சூரியன், சூரியனுடைய குலத்தினுடைய திலகா ரகுகுல திலகா, அதே சூரிய குல திலகா இனகுல திலகா, இங்கே வந்து அகர்பதி குல திலகான்னு போட்டிருக்கு. சூரிய குலத்திற்கே ஒரு வம்ச பூஷணம் மாதிரி இருக்கக்கூடிய ராமனு ராமனுடைய சத்தியசந்தசிய சத்திய பிரதிஜா, சந்தாங்கிறது வந்து ஒரு பிரதிஜா ப்ராமிஸ், அந்த சத்தியத்தையே வந்து ஒரு கடைபிடிக்கிறவரான ராமனுடைய பித்ரு நியோக சமுபாகத வனவாச நிரதசிய, தந்தையினுடைய ஆணையினால் பித்ரு நியோக அதனால் சமுபாகத வந்தடைந்த வனவாசம், அவருக்கு அந்த வனவாசத்தில் நிரதா ஈடுபட்டு இருக்கக்கூடியவரான ராமன். ஓகேயா? ஸோ வனவாசம்ங்கிறது யாருனால ஏற்பட்டது? பித்ரு நியோகேன, தசரதருடைய ஆணையினால் சமுபாகத வனவாச அடைந்த வனவாசத்தில் தத்பரம், தட் இஸ் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தாசரதேகே தூதோ அகம். அடுத்தது இங்க வந்து ஷூர்பகார இல்ல ஷூர்பகர ஷூர்பக அராதி. ஓகேயா? ஷூர்பகங்கிறது ஒரு அசுரன், அந்த அசுரனுடைய அராதி சத்ரு. ஸோ காமதேவனுடைய சத்ரு வந்து ஷூர்பகான்னுட்டு ஒரு அசுரனா. ஸோ ஷூர்பக அராதி பாதித, அப்போ காமன் ஷூர்பகங்கிற அசுரனுடைய எதிரியான காமதேவனினால் மன்மதனினால் பாதித பாதிக்கப்பட்ட ஆர் பீடிக்கப்பட்ட ஷூர்பணகா, அந்த ஷூர்பணகா பிராப்த வைரூப்பிய, அவளால் அவளுக்கு அந்த ஷூர்பணகாவினால் அடையப்பட்ட ஒரு வைரூப்பியம், ஒரு முகத்தினுடைய விகாரங்கள். ஸோ காமத்தினால பாதிக்கப்பட்டவள் அந்த நதி இவ கூலபாக்கம்பர். ரகுவம்சத்தில்
இந்த பக்கம் ராமன்ட்ட போய் முதல்ல வரிப்போ, நன்னா காம சன்னிபம்னுட்டு அவனை மன்மதனை போல இருக்காளேன்னுட்டு இருக்கானே ராமன்னுட்டு அவன்கிட்ட போவா. அதுக்கப்புறம் ராமன் என்ன சொல்வார்னா, களத்திரவான் அகம்பாலே கனியாம்சம் பஜஸ்வமேம்ப, நான் வந்து இங்கே மனைவி கூட இருக்கான் என்னோட, அவன் கனியாம்சம் பஜஸ்வ, போய் லக்ஷ்மணனை நீ பாருப்பா, அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுத்து தான். ஆனால் அந்த இடத்துல மனைவியை அழைச்சுட்டு வரல அவன். ஸோ இப்படி ஒருத்தர் அவளை ஃபுட்பால் ஆடினா, என்னத்தினால அவளும் போயிட்டு போயிட்டு வந்தான்னா, ஷூர்பக அராதி பாதித, காமனால் பீடிக்கப்பட்டவளான அந்த ஷூர்பனகா, அந்த ஒரு காம வேகத்தினால அவளுக்கு வந்து ஒரு வைரூப்பியம்ங்கிறது ஏற்பட்டது. இவன் முகத்தை நாக்கி இந்த மூக்கையும் காதையும் வெட்டிட்டான் லக்ஷ்மணன், அது வைரூப்பியம். அந்த ஒரு வைரூப்பியத்தினால் வைரூப்பியன குப்பியது கோபமடைந்தவளாக, கர பிரமுக நிஷிச்சர பல பலால ஜால கல்பாந்த அனல கல்ப ஷிலீமுகஸ்ய, அவளுடைய கோபத்து அவளுடைய வைரூப்பியத்தினால் கோபமடைந்த கர பிரமுகாக, கரன் தூஷணன் முதலிய ராட்சசர்கள், நிஷிச்சர அவளுடைய சேனை, அந்த சேனை பலால ஜால கல்பாந்த அனல கல்ப ஷிலீமுகஸ்ய, அந்த அசுரர்களுடைய சேனையை முறியடிக்கிறதுக்கு பலால ஜாலம்னா நிஷ்பலமாக ஆக்கிறது, நிஷ்பலமாக ஆக்கக்கூடிய அந்த கரண் முதலிய ராட்சசர்களை பலால ஜாலானி நிஷ்பலமாக ஆக்குவதற்கு என்ன ஒரு கல்பாந்த அனலம், பிரளய கால அக்னி போல் இருக்கக்கூடிய பாணத்தை கொண்டவர் இவர் நம்ம, அது என்ன ராமன், சரியா? சரி, பலால ஜாலங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சுஷ்க இந்த ஹே இருக்கு இல்லையா, ஒரு காஞ்ச புல்லு வந்து புல்லுனுடைய கட்டு இருந்ததுன்னா, அந்த காஞ்ச புல் கட்டு மேல அக்னி விழுந்தா எப்படி நாசமடையுமோ, அந்த காஞ்ச புல்லு கட்டுங்கிறது யாருன்னு, இந்த கரன் முதலிய அசுரர்கள். ஸோ கர பிரமுக நிஷிச்சராக நிஷிச்சர பலம் ஏவ பலால ஜாலம், அந்த இடத்துல உங்களுக்கு ரூபக அலங்காரம். ஸோ இந்த ஷூர்பக அராதி பாதித்த ஷூர்பணகா, காமனால் பாதிக்கப்பட்ட பீடிக்கப்பட்ட ஷூர்பணகாவிற்கு ஏற்பட்ட ஒரு வைரூப்பியம், முகத்தினுடைய ஒரு மாறுதல், அந்த வைரூப்பியத்தினால கோபமடைந்த கரப்பிரமுகாக ஏவ பலால ஜாலானி, அவாதான் ஒரு காஞ்ச புல்லு கட்டு மாதிரி இருக்கா. ஸோ விச் மீன்ஸ் நிஷ்பலமா இருக்கா, தெர் இஸ் நோ பாயிண்ட், அதாவது ஈரமா இருந்தாலாவது ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கலாம், வெறும் காஞ்ச புல்லா இருந்ததுன்னா அதுக்கு ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது, அதனால நம்ம நிஷ்பலம்னு எடுத்துக்கணும். அந்த பலால ஜாலத்திற்கு இவருடைய ராமனுடைய பாணங்கள் ஷிலிமுக பாணங்கள்ங்கிறது எப்படி இருக்குன்னா, கல்பாந்த அனல கல்ப, கல்பாந்த அனல கல்பம் முடிவதில் பிரளய காலம் முடிவில் இருக்கக்கூடிய அக்னியை போல் இருக்கக்கூடியது அக்னி துல்லியம், அதுதான் அனல கல்பம்னு போட்டிருக்கார். அப்படிப்பட்ட தாசரதேஹே தூதோகம். நெக்ஸ்ட், கப்பட்ட ஹரின ஹனன சமய பரிமுஷித தாரா அன்வேஷன கபடமாக ஒரு மான் வேஷத்தை, தங்க மான் வேஷத்துல மாரீச்சன் வந்தப்போ அதை கொல்லும் சமயத்தில், ஹனன சமயே பரிமுஷித தாரா துளைத்த மனைவி, அந்த மனைவியை தேடுவதற்காக அன்வேஷனே எது சக்கியம் சஞ்சாத்தம், யாருடன், சுக்ரீவேன சக. ஸோ சஞ்சாத சுக்ரீவ சக்கியஸ்ய, யாருனால் சுக்ரீவனுடன் ஒரு சக்கியமானது செய்யப்பட்டதோ அப்பேற்பட்ட தாசரதேகே. ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி ராமாயணத்தினுடைய ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி ஆயிடுத்து இங்க இல்லையா. சமுத்காத்த வாலி கண்டகம் கண்டகம்ஸ்ய கண்டகஸ்ய தான், வாலிங்கிற ஒரு முல்லை சமுத்காத பெயர்த்து எடுத்தவரான ராமன், துர்வ்ருத்த சத்திர வம்ச வன பவன சாரதேஹே தபோனிதேஹே ஜாமதக்னஸ்ய ஜாமதக்னி ஜாமதக்னஸ்ய புஜபலா அவலேப லோபஹேதோஹோ. சோ துர்வ்ருத்த கெட்ட க்ஷத்ரிய வம்சத்து ராஜாக்கள் எல்லாரையும் அழிக்கிறதுக்கு இவர் தானே, இப்போ யார் இருந்தார், பரசுராமர்,
அந்த பரசுராமருக்கு வந்து தன்னுடைய புஜபலத்து மேல இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை போக்கடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ராமன். சோ இந்த சக்கியம் கிக்கியம் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், க்ஷத்திரிய வம்சத்தையே அழிக்கணும்னு வந்த அந்த பரசுராமருடைய ஒரு அரகன்ஸை கூட இவர் அடக்கினார் அப்படின்னு கடைசியில அதை வச்சார். சோ துருவிருத்த கெட்ட மார்க்கத்தில் செல்லும் க்ஷத்ர வம்ச வன அழிக்கக்கூடியவர் யாருன்னா, க்ஷத்ரிய வம்சத்தையே அழிக்கக்கூடியவர் யாரு, நம்ம ஜாமதக்னி பரசுராமர். சோ இந்த காட்டை அழிக்கக்கூடிய ஒரு அக்னியை போல் இருக்கக்கூடிய ஜாமதக்னிங்கிறார். சோ துருவிருத்த க்ஷத்ர வம்ச வனசிய பவனசாரதிஹி இவ யஹா அஸ்தி. பவன சாரதிஹி, காற்றுக்கு சாரதியாக இருக்கக்கூடியது, காற்றை சாரதியாக வைத்து கொண்டிருக்கும் அக்னி. அக்னி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு என்ன, நெருப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும்னா ஒரு ரதத்துல போற மாதிரி வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஒரு சாரதி வேணும்னா அதுக்கு உபயோகப்படுறது காத்து. சோ பவன வாயு பகவானை காற்றை சாரதியாக வைத்து கொண்டிருப்பவன் நெருப்பு, அதனால பவனசாரதிங்கிறது நெருப்பு. சோ துருவிருத்த க்ஷத்ரவம்ச வன கெட்ட மார்க்கத்தில் செல்லக்கூடிய க்ஷத்ரிய வம்சத்து ராஜாக்கள் என்ற ஒரு காட்டிற்கு அக்னியை போல் விளங்கும் தபோனிதேகே, தபஸையே ஒரு செல்வமாக வைத்து கொண்டிருக்கும் ஜாமதக்ஞஸ்ய பரசுராமருடைய புஜபல அவலேப, அவருக்கு தன்னுடைய புஜபலத்தின் மேல் இருக்கும் அவலேப ஒரு அகங்காரம், அந்த அகங்காரத்தை லோப போக்குவதற்கு ஹேதோஹோ, ஹேதுவாக இருக்கக்கூடிய இவர் ராமன். சரியா, ஸ்ரீமதா தாசரதேஹே தூதோஹம் தூதஹ அஹம் சீதா மார்க்கம் மார்க்கனாய திஹி திஹி தபன தனய பிரேஷிதானாம் வானரானாம் ஏகதமஹ சமுத்திர லங்கன ஜங்கா ஜங்காலஹ தவ நகர பிரமதவன தீமணி ரகுவர தர்ம தாரான் பிரணம்ய பிரதிஷ்டாசுகு மதியம் ஆகமனம் பிரகாஷயித்தும் பிரமதித அசோக வணிகா அனோக அனோகஹ அனோகஹ நிவஹஹ தது தர்ஷன குதூஹலேன கேவலம் அனுபூத நைர்ருதலூதா தந்து சந் கிட்ட நெருங்குகிறான். சோ உபாசரம் வந்திருக்கேன் அப்படின்னு ராவணன்ட்ட சொல்றான். என்னன்னு பாருங்க. சார், சீதா மார்க்க மார்க்கனாய, சீதை சென்ற மார்க்கத்தை தேடுபவனாக, தேடுபவதற்காக திசி திசி எல்லா திக்குகளிலும் தபன தனய பிரேஷிதானாம் வானரானாம் ஏகதமஹா, இது எல்லாம் தனக்கு அகம் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். சுக்ரீவன் வந்து ஒவ்வொரு திக்குலையும் பல வானரங்களை அனுப்பிச்சர், நார்த்துக்கு ஒருத்தர் சவுத்துக்கு ஒருத்தர்னு ஒவ்வொரு திக்குக்கும் அமிச்சாவான் சுக்ரீவன். அந்த தபன தனைய சூரிய புத்திரனான சுக்ரீவனினால் பிரேஷிதானாம் அனுப்பப்பட்ட வானரானாம் குரங்குகளில் ஏகத்தமாக ஒரே ஒருத்தன் தான், அவ்வளவுதான். எத்தனையோ பேர் இருக்கா அந்த ஆர்மியில, ஐ எம் ஆஃப்டர் ஆல் ஒன் பர்சன் தேர். என்ன சீதையன் எங்க போயிருக்காங்கிறத தேடுறதுக்காக, அதாவது பலத்தை காமிக்கிறதுக்கு. ராமன் ஒண்டியாளுன்னு நீ நினைச்சுன்றாத, என்டையர் வானர சேனையும் அவனுக்கு வந்து பின்னாடி இருக்குங்கிறத சொல்றதுக்காக, எங்க பலம் எப்படின்னு தெரிஞ்சுக்கோ, நான் ஆஃப்டர் ஆல் ஒருத்தன் தான் அந்த என்டையர் ஆர்மியில. சமுத்திர லங்கன ஜங்காலஹா, சமுத்திர லங்கன சமுத்திரத்தை தாண்டுவதில் ஜங்காலஹா ஒரு தேர்ச்சி பெற்றவன், என்ன ரொம்ப சுலபமா என்னால வந்து தாண்டிட முடியும். உத்தீர்ண ஷீலகா அகம் உத்தரண ஷீலகா. ஸோ அப்படி சமுத்திர லங்கன ஜங்காலகா தவ நகர பிரமதவன சீமணி, என்ன பண்ணேன், உன்னுடைய நகரத்தினுடைய பிரமதவனம் உத்தியானம் அதனுடைய சீமணி பார்டர்ல ரகுவர தர்மதாரான்னு பிரணம்ய,
ரகுவரன் ரகு வம்சத்துக்கே வசத்தியான ராமனுடைய தர்மதாரா தர்மபத்னியான சீதையை நமஸ்காரம் செய்துவிட்டு பிரதிஷ்டாசுகு மதியம் ஆகமனம் பிரகாசயிதும் பிரஸ்தாத்தும் பிரஸ்தாத்தும் இச்சுகு. ஸோ பிரதிஷ்டா பிரஸ்தாத்தும் இச்சா பிரதிஷ்டாசுகு கிளம்புவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஆசைப்படுறச்சு. மதியம் ஆகமனம் பிரகாசயிதும் சும்மாவானும் நான் கிளம்ப கூடாதோ இல்லையோ, ராமனுடைய தூதன் ஒருத்தன் நாட்டுக்குள்ள வந்துட்டான் நுழைஞ்சுட்டான் அப்படிங்கறத உனக்கு தெரிவிக்கணுமோ இல்லையோ, அதனால மதியம் ஆகமனம் பிரகாசயிதும் நான் வந்திருக்கேங்கிறத தெரிவிக்கிறதுக்காக பிரமதித அசோக வணிகா அனோகக நிவகா, இந்த அசோக வணிகால இருக்கக்கூடிய அனோகக விருட்சத்தினுடைய நிவகா கூட்டம், அசோகவனத்தில் இருக்கக்கூடிய விருட்ச கூட்டத்தை பிரமதித நாசம் செய்தவனான நான் தொத்தர்ஷன குதூகலேன்னு இங்கேதான் போடுறார். உன்னை பார்க்கணுங்கிற ஆசையினால, ஏன்னா அவருக்கு தெரியும் பிரம்மாஸ்திரத்தினால கட்டுப்பட்டாலும் வேறு ஒரு பொருளால வந்து மேலே கட்டிட்டா அதுக்கு வந்து கேன்சல் அவுட் ஆயிடும்னு அவருக்கு தெரியும். அதனால உன்னை பார்க்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டியில உன்கிட்ட வந்து சில வார்த்தைகள் நீ திருப்பி கொடுத்துரு சீத்தைய நீயாவே, இல்ல ராமன் வந்து உன்னை அழிச்சிடுவாங்கிற அந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக தத்தர்ஷன குதூகலேன கேவலம் அனுபூத நைருத லூதாதந்த சன்னகனா. இந்த ஸ்பைடர் வெப் வந்து ஒரு ஒரு த்ரெட் ஒன்று போட்டுதுன்னா எட்டுக்காப்பூச்சியோட நூல், அதனால் கட்டுப்பட்டவன் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது அது பெரிய ஒரு ரஜ்ஜுன்னு அவள்லாம் சணல் கயிறை வச்சுட்டு கட்டினோம் அதுவே இதுவே டிஸ்கிரைப் பண்ணுறச்சே. இங்கே இவர் சாதாரணமாக சொல்கிறார் கேவலம் வெறும்னா அனுபூத ஒரு அனுபவம் பண்ணு என்ன அந்த கட்டுதல் எப்படி இருந்தது, நைருத நிஷாச்சர ராட்சசர்களினால் கட்டப்பட்ட லூதா தந்து அந்த எட்டுக்காப்பூச்சி இருக்கே ஸ்பைடரோட ஒரு தந்து, அதனால் ஒரு சன்னகனா அனுபூதா பந்தனம் அனுபூதா மயா அனுபூதம் மயா என்னால் அனுபவிக்கப்பட்டது, ஒரு கட்டுதலானது என்னால் அனுபவிக்கப்பட்டது. எப்படி எதனுடைய கட்டுதல், நைருத லூதா தந்து ராட்சசர்களுடைய ஒரு தின் த்ரெட் மாதிரி இருக்கக்கூடியதனால் கட்டுப்படுவதை அனுபவித்தவனான அகம் தவ பரிசரம் உபாசரம் உன்னுடைய சமீபத்திற்கு வந்திருக்கேன். இன்ட்ரடக்ஷனே ஒரு கிராண்ட் இன்ட்ரடக்ஷன். அவர் ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர் வந்து வியாக்கரண பண்டிதர் நவவியாக்கரண பண்டிதர்னு பேரு. அவருடைய வார்த்தையெல்லாம் வந்து அளந்து அளவோட கரெக்டா இருக்கும்னு பேரு அவருக்கு. இப்ப இது சொல்றச்சேயே வால்மீகி அப்படிதான் கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காரு ராமாயணத்துல. அப்போ சொல்றச்சே எந்த ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் நீங்க இங்க எடுத்து பார்த்தேன்னா அண்ணாம்பதி குல திலகசியான்னு எடுக்கிறச்சேயே எந்த வம்சத்துல நீ கைய வச்சிருக்கன்னு யோசிச்சு பாருங்கிற ஒவ்வொன்றும் அவனுக்கு வந்து இது பண்றது. சும்மாவானும் அவர் வனவாசம் வரல, அப்ப சத்தியசந்தரா இருக்கிறதுனால அப்பா அவனுடைய நியோகத்தை காப்பாத்துறதுக்காக வனவாசம் வந்திருக்கார். ஏன் உனக்கு தெரு கேட்டிருப்பியே நீ சூர்பனகா கோபத்தினால வந்து இந்த கர பிரமுகால் எல்லாரையும் அப்படியே ஒரு அக்னியினால வந்து அப்படியே எரிச்ச மாதிரி அவர் எரிச்சு விட்டார் எல்லாரையும்னு கேட்கல அப்படிங்கிற. சி எவ்ரி திங் இஸ் எ ரிமைண்டர் டு ராவணன் whom you are against அப்படிங்கறத ஒரு க்ஷணம் நீ யோசிச்சு பாரு. வாலி கண்டகசிய சமுத்காத இந்த சமுத்காத வாலி கண்டகசியங்கிறச்சே வாலிய வந்து எதிர்க்கிறதுக்கு ராவணன் போனானா அப்ப வந்து வாலி ஏழு கடல்லையும் வந்து இப்ப அனுஷ்டானம் பண்ணுவார். வாலி தன்னுடைய வால்ல வந்து ராவணனை சுழட்டி பிடிச்சுண்டு ஒவ்வொரு சமுத்திரத்திலயும் இவனை தூக்கிண்டே போய் பண்ணாராம். ராவணனால அந்த வாலினுடைய பிடியில இருந்து வெள்ளையே வர முடியல. அப்பேற்பட்ட வாலிய இவர் வந்து அப்படியே ஒரு முள்ள எடுக்கிற மாதிரி எடுத்துட்டாருங்கிற சமுத்காத வாலி கண்டகசிய. இதெல்லாம் தாண்டி ஒருத்தனை விட்டுரு வானர வம்சம்னு நீ எடுத்துட்டா சரி, க்ஷத்ரிய வம்சத்துக்கே அழிவு கொண்டு வந்த அந்த பரசுராமரையும் இவர் இது பண்ணிட்டார் ஜெயிச்சுட்டார் அப்படின்னு. அந்த எவ்ரி அட்ஜெக்டிவ் ஹேஸ் அன் எஃபெக்ட், அது ரொம்ப முக்கியம் இந்த பேராகிராஃப்ல. அடுத்தது வந்து ஸ்லோகம் ஆனா ஆ நாக லோக பரிகீர்த்தித சஞ்சரி
சச்சரித்திர சரிச்சரித்திரம் சச்சரித்திரம் அத்ர உபருத்ய உபருத்ய ரகுவம்சபதேஹ கலத்ரம் வைதான வேதி ஜனிதம் பவமான பந்தும் வஸ்திரேன பந்தும் அவினீத கதம் யதேதாஹ. ஆனாக லோக பரிகீர்த்தித சச்சரித்திரம் ரகுவம்சபதேஹே களத்ரம் அத்ர உபருத்ய. ஆனாக லோக பரிகீர்த்தித சீதையினுடைய ஒரு சரித்திரமானது ஸ்வர்கலோகம் வரையில் புகழ்பெற்ற ஒரு சரித்திரம், சச்சரித்திரம், நன்னடத்தையோடு ஒரு நல்ல சாது சரித்திரம் அவளுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஆனாகலோக ஸ்வர்கலோகம் வரையில், ஸ்வர்கலோக பர்யந்தம் ஆனாகலோகம், ஸ்வர்கலோகம் வரையில் இவளுடைய ஒரு சரித்திரத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ரகுவம்சத்தினுடைய பதியான ராமனுடைய களத்திரம் பாரியாவை உபருத்திய, அத்ர உபருத்திய உன்னுடைய இந்த லங்காவில். அந்த அத்திரங்கிறது வந்து அர்த்தாந்திர சங்கிரமித்த வாச்சியத்துணி. அத்திரன்னா சாதாரணமாக இங்கே லங்கையில்னு எடுத்துக்கூடாது. எவ்வளோ ஒரு யோக்கியம் இல்லாத ஒரு ஸ்தலம் இது அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு அந்த இடத்துல அத்திரங்கிறது. வெறும் சாதாரணமா நீ லங்கையில வச்சுட்டேங்கிறது இல்லை, எங்க இருந்தாலும் அவன் இருந்துட்டு போகலாம், அவளுக்கு ஒன்றும் அது பாதகம் கிடையாது. ஆனா உன்னுடைய ஒரு அட்மாஸ்பியர் அங்க இருக்கு, நீ வேற அவளை வந்து ஃபோர்ஸபிளா எடுத்துன்னு வந்து இங்க உட்காந்து வச்சுட்ட, அதுவும் இந்த இடத்துல. அதனால அந்த இடம் அது, அதனால அந்த அத்திரங்கிறதுக்கு வந்து அவ்வளவு அர்த்தம் எடுத்துக்கணும். ஸோ அத்திர உபருத்திய இந்த ஒரு யோக்கியம் இல்லாத ஸ்தலத்தில் உபருத்திய அவளை நிறுத்தி அவளை அடைச்சி வச்சு என்ன, வாட் யூஆர் ட்ரைங் டு டூ, ஹே அவினீத நீ என்ன ட்ரை பண்றன்னா, அவினீதங்கிறச்சு சாஸ்திர நிஷித்தமான காரியங்களை செய்பவன், வினீதா வினயாங்கிறச்சே சாஸ்திரத்தினுடைய ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர் வினீதா. ஹம்பிள்னு சும்மா அப்படியே தலை குனிஞ்சு இருக்கிறவா இல்லை. ஸோ அதனால அவினீதங்கிறச்சு சாஸ்திர நிஷித்தமான காரியங்களை செய்பவனே, வைதான வேத்யாம் வைதான வேதி ஜனிதம் பவமான பந்தும் வஸ்திரேண பத்தும் கதம் யதேதாக. வைதான வேத்யாம் யாக சம்பந்தமான பரிசுத்தமான பூமியில் உற்பத்தியான ஒரு பவமான பந்து, அக்னி பவமான பந்து, காற்றிற்கு பந்துவாக இருக்க, காற்றை பந்துவாக வைத்து கொண்டிருக்கிறது. ஸோ தி அக்னி அது அதே தான், அந்த பவன சாரதி பவமான பந்து அதனுடைய ஒரு சேம் மீனிங் தான் இந்த இடத்துலையும். ஸோ காற்று வந்து எப்படி அக்னியை ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறதோ அதனால காற்று வந்து நெருப்புக்கு பந்துன்னு சொல்கிறோம். ஸோ பவமான பந்தும் நெருப்பை, அந்த நெருப்பு எப்படின்னா சாதாரண நெருப்பு இல்லை, வைதான வேதி ஜனிதம், அவ அயோனிஜா அந்த சீதைங்கிற அந்த இதிலேருந்து முனையிலேருந்து வந்தவ, ஏர்மொனையிலேருந்து அவ பிறந்தவள். ஸோ அதனால இப்போ ஒரு அவளுக்கு கம்பேர் பண்ணுறச்சேயே யாக சம்பந்தமான ஒரு நெருப்புக்கு ஈக்குவலாக அவரை சொல்கிறார். ஸோ வைதான வேதி யாக சம்பந்தமான பூமி, வேதிங்கிறது அந்த வேதிகா, அந்த பூமியில் ஜனிதம் உற்பத்தமான பவமான பந்தும் நெருப்பை வஸ்திரேண பத்தும் பந்தும் பத்தும் கதம் யதேதாக. வஸ்திரேண பத்தும் துணியை வச்சுட்டு நீ கட்டணும்னு பார்க்குறியே, துணி என்ன ஆகும், எரிஞ்சு போயிடும் இல்லையோ, நாசம் அடைஞ்சிரும். ஸோ ஒரு துணியை வச்சுண்டு நீ நெருப்பை வந்து கட்டி போடணும்னு நினைச்சேன்னா அந்த நெருப்பு அதனுடைய ஒரு பவித்திரத்துவத்தை அது லூஸ் பண்ணவே போறதில்லை, அது எப்படி எப்படி இருக்கோ அது அதே போல தான் பவித்திரமாக இருக்க போகிறது. இன்ஃபேக்ட் அதை சுற்றி நீ கட்டப்படுற அந்த வஸ்திரமானது கட்டாயம் அழிஞ்சு போயிடும், அதில் போட்ட மாத்திரத்தில் அந்த வஸ்திரமானது அழிஞ்சு போயிட போகிறது. அந்த அதுக்கு வந்து ஃபோர் வார்னிங் மாதிரி, இங்கே நீ உன் லங்கையில் நீ வந்து இவளை வச்சு கட்டியிருக்கேன்னா இந்த லங்கை கட்டாயம் ஒரு வஸ்திரம் எப்படி அழிஞ்சு போகுமோ நெருப்பில் போட்டால் அது போல் உன் லங்கை அழிய போகிறதுங்கிறத சொல்கிறாரு. ஸோ வைதான வேதி ஜனிதம் பவமான பந்தும் வஸ்திரேன ஒரு வஸ்திரத்தினால் துணியினால் பத்தும் கட்டுவதற்கு கதம் யதேதாக, எதுக்கு நீ வந்து இப்படி ட்ரை பண்ற. ஐ திங்க் இந்த இடத்துல வந்து நிதர்சன அலங்காரம் எப்படின்னா உங்களுக்கு அந்த
உபமான வாக்கியம் உபமேய வாக்கியம். அத்ர உபருத்திய வம்ச அந்த சீதையை வந்து லங்கையில் கட்டுவது என்பர் கட்டுப்படுத்துவது என்ற ஒரு உபமேய வாக்கியத்திற்கு இந்த வஸ்திரத்தினால் நெருப்பை கட்டுவதுங்கிறது உபமான வாக்கியமாக ஆறுது. யாதாது சௌமியதா சேயம் பூர்ணேந்தோர் அகளங்கதாங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நிதர்சன அலங்காரம். வாக்கியோகோ சாமியே, உபமான உபமேய வாக்கியோகோ சாமியே நிதர்சன அலங்காரம். Same idea expressed in parallel sentences. ஆமா. சோ ஆனாக லோக பரிகீர்த்தித சச்சரித்திரம் அத்ரோபருத்திய ரகுவம்சபதே களத்திரம் வைதான வேதி ஜனிதம் பவமான பந்தும் வஸ்திரேண பத்தும் அவினீத கதம் யதேதாஹ. அடுத்த இது பிரங்கந்தி துஷித அசயா ரணமுகே சௌமுத்ரி பத்ரிக்ஷதம் த்வத் காத்ரம் பரிதஹ பதத்ரி பரிஷத்து சத்ரச்சவின் மா கமத் த்ராட் பௌலஸ்திய புலஸ்திய வம்ச விலையே சம்பாவிதே த்வக்ருதே காந்தானாம் நயன நயனாந்த 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 வாந்த சலிலம் மா பூத் நிவாபோதகம். கிஞ்ச மேலும் இன்னொரு விஷயம் சொல்றேன், தேவையில்லாத உன்னுடைய சரீரம் அந்த யுத்த பூமியில கீழே விழுந்து இந்த வல்ச்சர்ஸ்லாம் இருக்குமே அந்த பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே எல்லாம் இருக்கே அந்த கழுகுகள்லாம் மேல உனக்கு கொடை பிடிக்கிற மாதிரி ஆக வேண்டாமே. இல்ல உன்னுடைய வம்சத்துல இருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் கண்ணீர் ஜலம் விட்டு உனக்கு அது வந்து நிவாபாஞ்சலியா ஆக வேண்டாம், அதுக்காக சொல்றேன். மேலும் உனக்கு அழிவு ஏற்பட போறது இந்த மாதிரி விஷயத்துல. ஸோ இஸ் ஆல்சோ ட்ரைங் இட் இன் எ டிஃபரெண்ட் வே. நீ நிச்சயமா செத்து போயிட போற, எதுக்காக இந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வரணும், இப்பவே அவளை அமுச்சுடு அப்படிங்கிற. ஸோ பிரேங்கந்தி பிஷிதாசையா ரணமுகே, ஹே பௌலஸ்திய, மூணாவது லைன்ல இருக்கு உங்களுக்கு இந்த பௌலஸ்தியான்னு ராவணன் அட்ரஸ் பண்றார். கிஞ்ச மேலும் பௌலஸ்திய புலஸ்திய அட்லீஸ்ட் உன் குலத்தையாவது கொஞ்சம் நினைச்சுக்கோங்கிறதுக்காக அந்த பௌலஸ்தியான்னு அட்ரஸ் பண்றார் இல்ல. ஸோ என்ன எப்பேற்பட்ட குலத்துல நீ பிறந்திருக்க, அதுக்கு உண்டான ஒரு படிப்பு என்ன உனக்கு, இப்படி நடந்துக்காதப்பா. ஸோ ஹே பௌலஸ்திய ரணமுகே யுத்த பூமியில் இந்த லக்ஷ்மணனோட அம்பு இருக்கு பாரு, அம்புக்கு வந்து அந்த ஓரத்துல வந்து ஃபெதர்ஸ் இருக்கு மூலியம் ரக்கைகள் பத்ரின்னுட்டு அந்த இதோட பறவைகளுடைய ரக்கைகளை வைத்து அந்த ஓரத்துல வந்து கட்டுவா, அதனால அம்புக்கு வந்து பத்ரின்னு பேரு. ஸோ சௌமித்ரி பத்ரி க்ஷதம் த்வத் காத்திரம், உன் சரீரமானது ரணமுகே யுத்தகலத்தில் இந்த சரீரத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ் போடுறார், சௌமித்ரி பத்ரி க்ஷதம், இந்த லக்ஷ்மணனோட அம்புனால அடிக்கப்பட்டு. ராமன் கூட இல்லை இங்க, இது ராவனை சொல்லல, ராமனுடைய அம்புனாலன்னு இல்லை, சௌமித்ரி பத்ரி க்ஷதம், எங்க லக்ஷ்மணனே போதும் உன்னை அடிக்கிறதுக்கு. அதனால சௌமித்ரி லக்ஷ்மணனுடைய பத்ரி அம்பினால் க்ஷதம் அடிக்கப்பட்ட த்வத் காத்திரம், உன் சரீரத்தை சுற்றி சுற்றிலும் பரிதஹா பதத்ரி பரிஷத்து சத்ரச்சவிம் மா அகமது பிஷிதாசையா. பிஷிதாசையா மாம்சத்திற்கு ஆசைப்பட்டு கொண்டு பிரேங்கந்தி அலைகின்ற பதத்ரி பரிஷத்து, பதத்ரி இது அந்த கழுகு வெரைட்டி பக்ஷிகள், பதத்ரினா பக்ஷி, பக்ஷிகளினுடைய பரிஷத்து ஒரு கூட்டம், அந்த பக்ஷி கூட்டமானது பிசிதாசையா பிரங்கந்தி மாம்சம் கிடைக்குவாங்கிற ஆசையில வந்து சுற்றுகின்றது அலைகின்ற அந்த பதத்ரி பரிஷத்து சத்ரச்சவிம் மாகமது, உனக்கு ஒரு சத்ரச்சவி கொடையினுடைய அழகை அடைய வேண்டாமே, மா அகமத் அடைய வேண்டாம். புரியுறதாது, அதாவது இந்த கழுகனுடைய கூட்டம் ஒரு ராஜாவுக்கு லட்சணம் என்ன, சத்திரம் சாமரம் இவைகள் தானே, அந்த சத்திரம் இவனுக்கு வந்து யுத்த பூமியில படுத்துட்டு இருக்கிறச்சு இந்த கழுகுகள்லாம் மேல சுத்தின்னு இருக்க போறது, அதுதான் இவனுக்கு கொடை மாதிரி ஆக போறது. ஆமா ஸ்ப்ரெட் ஆகி அப்படி இருக்கும், ஒரு ஒரு பட்சி மாத்திரம் இல்ல, அப்படியே கூட்டம் வந்து நிற்கும் அங்க, என்டையர் ஆர்மி செத்து போயிட போறதுங்கிறத இங்கேயே சொல்லிவிடுறான்.
இல்லையா? ஆனால் அந்த வல்ச்சர்னுடைய கூட்டம் வந்து அப்படி நிக்கிறச்சே உனக்கு ஒரு கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் வேண்டாமே, சத்திரச்சவை மா அகமத்து. அந்த அடுத்தது வந்து பௌலஸ்திய வம்ச விலையே சம்பாவிதே, பௌலஸ்திய வம்ச விலையே, புலஸ்திய வம்சத்திற்கே இல்ல புலஸ்திய வம்ச விலையே இல்ல பௌலஸ்தியங்கிறது அவன் அட்ரஸ் பண்றது. சோ புலஸ்திய வம்ச சோ புலஸ்திய வம்ச திராக்கு சீக்கிரமாக துவத்கிருத்தே உனக்காக, ஏன்னா நீ ஒருவன் அந்த சீத்தைய ஆசைப்பட்ட நீ ஒருத்தனுக்காக உன் வம்சம் பூரா இப்ப அழிய போறது இல்லையா. துவத்கிருதே உன் ஒருவனுக்காக உன்னை காரணமாக வைத்துக்கொண்டு துவன் நிமித்தம் புலஸ்திய வம்ச விலையே சம்பாவிதே சதி. புலஸ்திய வம்சத்தினுடைய விலயம் அழிவு என்பது சம்பாவிதே சதி அப்படியே வந்து நிற்கிறது வாசல்ல அப்படி இருக்கும் பொழுது. சம்பிராப்தே சதி சம்பாவிதேனா அப்படி இருக்கும் பொழுது காந்தானாம் நயனாந்த வாந்த சலிலம் நிவாபோதகம் மாபூத். உனக்கு வந்து நிவாபாஞ்சலியாக காந்தானாம் ஓ குலத்துல இருக்கக்கூடிய பெண்களினுடைய கண்கள் ஓரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சலிலம் கண்ணீரானது நயனாந்த வாந்த வெளியே வாந்தங்கரிச்சு வெளிவருகின்ற நிர்கத. சோ கண்ணு ஓரத்திலிருந்து நிர்கத வெளிவருகின்ற சலிலம் கண்ணீர் திவிலையானது நிவாப உதக்கம் உனக்கு அந்த பித்திரு தர்ப்பணம் மாதிரி தர்ப்பணத்துக்கு உண்டான ஜலம் மாதிரி மாபூத்து ஆக வேண்டாம். ஸ்லோகம் பிரேங்கந்தி பிஷிதாசையா ரணமுகே சௌமித்ரி பத்ரிக்ஷதம் த்வத்காத்திரம் பரிதா பதத்ரி பரிஷத்து சத்ரச்சவிம் மாகமத் திராக் பௌலஸ்திய புலஸ்திய வம்ச விலையே சம்பாவிதே த்வத்கிருதே காந்தானாம் நயனாந்த வாந்த சலிலம் மாபூம் நிவாபோதகம். அந்த இடத்துல வந்து பீபத்ச ரசத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வந்து உன்னுடைய எண்ணத்தை என்னால் மாற்ற முடியுமான்னு பார்க்குற எல்லா ரசமும் இருக்கணும் ஒரு காவியத்தில். ஆனால் இதெல்லாம் அங்கரசங்கள், மெயின் வந்து நமக்கு இதுதான் அந்த ஸ்ருங்கார ரசம். உங்களுக்கு ராமாயணத்தை பொறுத்தவரையில் இது வரைக்கும் உத்தரகாண்டம் எடுத்துக்கலன்னா யுத்தகாண்டம் வரையில் இருக்கக்கூடியது. அது வந்து உத்தரம் எடுத்துட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து விப்ரலம்பமோ கருணமோ வரும். உத்தரகாண்டம் வந்து இவர் எழுதல, போஜன் எழுதல, போஜன் வந்து இதோட முடிச்சுடுறார், யுத்தகாண்டத்தோட முடிச்சுடுற. ஆக்சுவலி இல்ல இல்ல, யுத்தகாண்டமே உங்களுக்கு வந்து இவர் தானே எழுதினார், லக்ஷ்மண சூரி தானே எழுதினார். அஞ்சு வரைக்கும் தான் போஜர் எழுதினது. யுத்த காண்டம் ஏன்னா சுந்தரகாண்டத்துல உங்களுக்கு வந்து இவரோட அந்த முடிஞ்சு விடுறது இல்ல, அதாவது யுத்தம் இன்னும் ஆரம்பிக்கல. சோ யுத்தம் அவர் எழுதலன்னு பேரு, யுத்தம் வந்து லக்ஷ்மணசூரி எழுதினது. நான் பிரேங்கந்தி பிஷிதாஷயா அடுத்தது போவோம். இக்ஷ்வாகு நாயக கலத்ரம் அனார்ய மாகாஹ வாதாசனஹ அஹம் இதி கிம் வினதா சுதஸ்ய ஸ்வ ஸ்வாசானிலாய ஸ்வாசானிலாய ஸ்வ ஸ்வாச அனிலாய ஸ்வாச அனிலாய புஜகஹ ஸ்பிருஹயா ஸ்பிருஹயாலு தாலுஹு ஸ்பிருஹயாலு தாலுஹு ஸ்பிருஹயாலு தாலுஹு ராவணனை பார்த்து சொல்றச்சு பரதார பரிக்ரஹே பத்த ஆதரஹாத்வம் புரியுறது எனக்கு உன்னோட ஆட்டிடியூடு. இன்னொரு பரஸ்திரீயோட சேரணும்னு உனக்கு ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுல, அதுல வந்து ஒரு கங்கணம் கட்டின் இருக்க நீங்கிறது எனக்கு புரியுறது. ஆனா போயும் போயும் இக்ஷ்வாகு நாயக களத்திரம் மாகாஹா அனார்ய அப்படின்னு அட்ரஸ் பண்ற ஒரு கட்டுப்பாடு இல்லாதவனே, சாஸ்திரத்துக்கு விருத்த இக்னோபிள் பர்சன், மூடன். அதனால அனார்ய விவேக சூன்ய சூன்யஹான்னு அர்த்தம், விவேக ரஹிதஹாங்கிறது அனார்யா, ஒரு அவிவேகியா இருக்கக்கூடியவனே. பரதார பரிக்கிரகே மற்ற ஸ்திரீயை அடையணும் என்பதில் பத்த ஆதரகா ஒரு புத்தியை
செலுத்துகிறவனாக இருக்கக்கூடியவனாக இருந்த பொழுதிலும் இக்ஷ்வாகு நாயக இக்ஷ்வாகு குலத்தினுடைய ஒரு கிரெஸ்ட் ஜுவல் சூடாமணி மாதிரி இருக்கக்கூடியவன் நாயகாங்கிறச்ச லீட் பண்றவன். அப்படிப்பட்ட ராமனுடைய களத்திரம் பாரியாம் மகாஹா, அவளுக்கு அவகிட்டக்கு நீ போகாத தொடாத. அதுக்கு வந்து திருஷ்டாந்தம் சொல்றார், காத்த வந்து சுவாசிக்க கூடியது பாம்பு, ரைட்டு ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு கருடனோட பாம்புக்கு கருடனோட சுவாசத்துக்கு ஆசைப்படலாமோ? பாம்பு அழிவு தானே ஏற்பட போறது. கருடன் கழுக வந்து முதல்ல பாம்புக்கு எனிமி இல்லையா, பாம்பை தூக்கிட்டு சாப்பிட்டுருமோ இல்லையோ? வாதாசனஹா அகம் இதி, வாத அசனஹா காற்றை சாப்பிடுபவன் நான் என்பதற்காக ஒரு பாம்பு புஜகா ஸ்பிருகையாலு தாலுகு, ஸ்பிருகையாலு தாலுகு அது ஆசைப்படுகின்றதான அந்த ஒரு பாம்பானது வினதாசுதஸ்ய சுவாசானிலாய ஸ்பிருகையாலு தாலுகு கிம், வினதாசுதஸ்ய வினதாவினுடைய பிள்ளையான கருடனுடைய சுவாச அனிலாய மூச்சுக்காற்றிற்காக ஸ்பிருகையாலு தாலுகு கிம் ஆசைப்படுவானா? ஸ்பிருகையாலுகு, ஸ்பிருகையாலுனாலே ஸ்பிருகாவது, ஸ்பிருகாவை கூடியதாக இருக்குது, ஸ்பிருகையாலுகு ஆசையுடன் கூடினது, ஆசையுடன் கூடின ஒரு வாயை கொண்டது தாலு, ரைட். அப்படிப்பட்டவனாக இருக்குமா ஒரு பாம்பு? பாம்புக்கு ஆசை இருக்கதான் இருக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்குன்னு மட்டும் போயும் போயும் கருடனுடைய மூச்சு காத்துதான் நான் வந்து சாப்பிடுவேன்னு உட்கார்ந்ததுன்னா அவ்வளவுதான், ஒரு ஒரு இந்த விட்டில் பூச்சி போய் தானே அந்த இதுக்குள்ள விழற மாதிரி தான், நெருப்புக்குள்ள விழற மாதிரி தானே அவனோட ஆக்ஷன் அப்படின்னு அங்க பிம்ப பிரதிபிம்ப பாவத்தினால திருஷ்டாந்த அலங்காரம். துவம் பரதார பரிக்கிரகே பத்த ஆதரகா அபி, மாற்றான் மனைவியை அடைவதில் ஒரு ஆசை கொண்டவனாக இருந்த பொழுதிலும் இக்ஷ்வாகு குலநாயக களத்திரம் மாகாஹ, ஹே அனார்ய விவேக அவிவேகியா இருக்கிறவனே, அவளு அவகிட்டக்கு நீ போகாத. இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய ஒரு குலவது அவள், அவளிடத்தில் நீ செல்லாதே. வாதாசனஹ அஹம் இதி வினதாசுதஸ்ய சுவாசானிலாய புஜகா ஸ்பிருகாயாலு தாலுஹு கிம் ஆசைப்படுவானா? அந்த ஒரு பாம்பு அதே படத்துல பிரயோஜனமே இல்லையே, அழிவுக்கு தானே காரணம் அது அப்படின்னு அவர் வந்து வார்ன் பண்றார் ஆஞ்சநேயர். பத்தாதரோபி பரதார பரிக்கிரகேத்வம் இக்ஷ்வாகு நாயக களத்திரம் அனாரியமாகாஹ வாதாசனோஹம் இதி கிம் வினதாசுதஸ்ய சுவாசானிலாய புஜகா ஸ்பிருகையாலு தாலுஹு.